Hi viewers, welcome to Kyle's Tasty Kitchen. Today's special bun parotta. எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். First ஒரு bowl எடுத்துக்கங்க. 2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கங்க. 1/2 டீஸ்பூன் salt ஆட் பண்ணிக்கங்க. 1 டீஸ்பூன் sugar. உரேங்க நல்லா பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. எக் ஆட் பண்ணலனா 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கங்க. 1/2 கப் milk ஆட் பண்ணிக்கங்க. நல்லா mix பண்ணிக்கங்க. 1/2 கப் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கங்க. நல்லா பிசைங்க. நம்ம எவ்வளவு சாஃப்ட்டா பிசைறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லா வரும். இந்த மாதிரி ஒரு 10 minutes நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு oil ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா தடவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு 3 to 4 hours விட்டுருங்க. After 3 hours, இப்போ பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம எவ்வளோ நேரம் இந்த மாதிரி ஊற வைக்கிறோமோ பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். திரும்ப நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுடுங்க. ரெண்டு கப்புக்கு எனக்கு 6 பால்ஸ் கிடச்சிச்சு. திரும்ப அந்த எண்ணெயிலேயே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 1/2 hour அப்படியே சோக் பண்ணிவிடுங்க. இப்போது கவுண்டர் டேபிளில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு செஞ்சு வச்சுருக்க பால் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இப்போது சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. எவ்வளோ மெலிசாக உங்களால் திரட்ட முடியுதோ அவ்வளோ மெலிசாக திரட்டிக்கோங்க. நடுவில் கட் ஆனால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழேருந்து ரோல் பண்ணிட்டு வாங்க. சப்பாத்தி செய்கிறத விட பரோட்டா பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஏர் பபிள்ஸ் தெரியுது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு பன் பரோட்டா நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ எடுத்து நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இது பன் பரோட்டான்றதுனால கொஞ்சம் திக்காகவே நீங்கள் கையிலேயே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், அந்த லேயர் தெரியுது உங்களுக்கு. இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் ரெடி பண்ணிக்கோங்க. தவாவை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ 3 பரோட்டாவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஏர் பபிள்ஸ்லாம் தெரியுது பாருங்கள், இதை திருப்பி விடுங்க. ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு நம்ம இதை சுட்டு எடுத்துக்கலாம். மேலே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போது ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். இது சூடாக இருக்கும் போதே நல்லா தட்டி எடுத்துக்கணும். ஹீட்டாக இருக்கும், ஸோ அதனால் நான் ஒரு ஒயிட் கிளாத் போட்டுட்டு நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா லேயர் லேயராக கிடைக்கும். இப்போ பாருங்கள் தட்டியாச்சு. பன் பரோட்டா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த பன் பரோட்டாவை சிக்கன் சால்னா இல்லைனா வெஜ் சால்னாவோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ லேயர் லேயராக இருக்குது பாருங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்மளோட டேஸ்டியான சாஃப்டான பன் பரோட்டா ரெடி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.